என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள்லாம் வெயிட் பண்ண ஆர்ஆர்பியோட என்டிபிசி எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரால் எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இதோட இந்த எக்ஸாமோட முதல் பகுதி, இந்த முதல் பகுதியில் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் பார்ட் வந்து டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதிக்குள்ளே வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இவங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, இதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டு மந்த்து இயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க பாஸ்வேர்டு எதுவுமே கேட்கல, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டியர் கேண்டிடேட் யூ ஆர் நாட் ஷெடியூல் இன் த ப்ரெசன்ட் பேர்ஸ், ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்டிமேஷன் ஃபார் ஆர்ஆர்பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்னோடய ஃப்ரெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், அவன் அப்ளை பண்ணியிருந்தான். ஸோ அவனுக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வந்து இந்த வாட்டி எக்ஸாம் வந்து கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டின்னா டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதிக்குள்ளே அந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொன்னால, அதாவது முதல் பகுதி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த முதல் பகுதி எக்ஸாமுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இன்னும் வரல, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து நீங்கள் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. முதல் பகுதி வந்து டிசம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13 வரைக்கும் சொல்லியிருந்தலாம். ஸோ அவ்வளோ நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து அந்த ஜனவரி 13ஆம் தேதிக்கு முன்னாடி, அதுக்கும் ஜனவரி வந்து நீங்கள் வந்து 10ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தா போதும், அந்த டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்தவொடனே அடுத்த செக்ஷன் எக்ஸாம் எப்போவோ, ஸோ அப்போ வந்து நம்ம உடனே வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த பார்ட் பார்ட்டாக எக்ஸாம் வந்து கடைசியில் வந்து நமக்கு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ வந்து இதில் வந்து அவங்க எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்ட்டு கரெக்டாக சொல்ல தெரில, ஏன்னா வந்து சில எக்ஸாம் வந்து 4 பிரிச்சிருப்பாங்க, சில எக்ஸாம் 5 பிரிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பார்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்குன்னு தெரில, ஏன்னா 4 இருக்கலாம் இல்லை 5 இருக்கலாம். ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ வருதோ ஸோ அதில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த வாட்டி எக்ஸாமா இல்லை அடுத்த வாட்டி எக்ஸாமானு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அடுத்த பார்ட் எக்ஸாமுக்கு நம்ம எப்போ வருதோ நம்ம வந்து உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.